வியூவர்ஸ், நாங்கள் இப்போ கண்டியில் இருக்கிறோம். கண்டியிலிருந்து பதுல போக போகிறோம். அப்படி என்ன சொன்னால், அப்சர்வேஷன் டெக்கில், அப்சர்வேஷன் டெக்ன்றது கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபுல்லாக முழு மலைநாட்டையும் பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு பார்வையாளர் பகுதி இருக்கும் அந்த ட்ரெயினில். ஸோ அதுதான் புக் பண்ணியிருக்கிறோம். எங்களோட சேர்ந்து பயணிங்கோ, எங்களுக்கு இப்போ சரியாக டைம் மட்டும் இருந்தபடியாக கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ரெண்டு ஹோட்டலில் இருந்து போயிட்டு உங்களுக்கு அங்கே தொடர்றேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டோம். அப்சர்வேஷன் டெக் முன்னுக்கு ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ட்ரெயினில் ஒரே ஒரு அப்சர்வேஷன் டெக் தான் இருக்குது. நார்மலாகவே ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன் ட்ரெயினில். எப்படியும் முன் வியூ பார்க்குறதுக்காண்டி இன்ஜின் வந்து முன்னுக்கு இருக்கும், இது பின்பக்கம். இதுதான் அப்சர்வேஷன் டெக். முன்னுக்கு பெரிய ஒரு மிரர் கண்ணாடி ஒன்று இருக்குது, அதால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மலையகத்தின் அழக. 4 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், பாப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் நாங்கள் நிறைய சூரிய உதயமாகற காட்சியிலெல்லாம் வடிவாக பார்க்கலாம் போய்கொண்டிருக்கீங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். சரியா 5:30 நாவலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறோம். சரியாக பார்த்தீங்கன்னா நேராக 5:45 ஆகிட்டு முடிஞ்சிட்டு வா. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வடிவாக இருக்கு சன்ரைஸோட. இங்குருவோயா கிட்ட வந்துட்டோம். இங்குருவோயா ஸ்டேஷன்ல நிற்கிறோம். என்ன போகும், நிறைய வடிவான இடங்களை பார்க்கலாம். சேர்ந்து நீங்களும் இந்த பச்சை பசையில் இந்த மலையகத்தின் அழகை ரசிச்சு கொண்டு வாங்க. நாங்கள் இப்போ ஹால்போட ஸ்டேஷன்ல நிற்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த ட்ரெயின் வந்து கண்டிலேருந்து வெளிக்கிடுது. கண்டிலேருந்து வெளிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனுமே ரெண்டு ரெண்டு தான் வரையினோம். அதாவது பதில போகும் மட்டும் ஒவ்வொரு ஸ்டேஷனும் நின்று தான் போவினோம். இதில் கொஞ்சம் பேர் இறங்கி போய் கொண்டிருக்கணும். உண்மையாக இது ஒரு ஒரு லைஃப்பில் ஒருக்காவது வந்து பார்க்கணும் எல்லாருமே. அப்சர்வேஷன் டெக்கில் உண்மையாக நல்லா இருக்கு. இப்போ பார்த்தோம்னா நாங்கள் கார்லேயோ இல்லை பஸ்லேயோ போனோம்னு சொன்னால் இந்த அழகை வந்து பார்த்து ரசிக்க முடியாது. உண்மையாகவே இலங்கையில் மலையகத்தின் அழகு வந்து அப்படி கொட்டி கிடக்கு, அழகு எல்லாம் அப்படி வடிவாக இருக்குது. ஸோ நீங்களும் லைஃப்பில் இருக்க இந்த அப்சர்வேஷன் டெக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயம் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸ்டேஷன்ல நிக்கிறோம். கேட்டன் கேட்டன்ல நிக்கிறோம். இப்ப எவ்வளவு வடிவாக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா நிறைய டீ எஸ்டேட் பார்க்கலாம். நல்ல நல்ல வியூ ஒன்று இருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் சரியான அழகை கொடுக்குது. இங்கால இன்னும் போக போக வடிவாக இருக்கும். அந்த ஒரு எளியாக நானுவையாக கிட்ட போயிருக்க அப்புறம் அங்கால இல்லை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். பதுள போறபடியா நாங்க கடைசி ஸ்டேஷன்ல போய் இறங்குவோம். கண்டியில இருந்து வலிக்கிட்டு கண்டியால வட்டவெல வந்து வட்டவெல கட்டன் வந்து கட்டனால நானுவையா போய் நானுவையால இருந்து எல்லா போய் எல்லாவில இருந்து பதுள போவோம் இந்த ட்ரெயின். போக போக தான் இன்னும் நிறைய வடிவான இடங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க இப்ப தலவாக்களை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். ஸ்டேஷன்ல நிக்கிறோம். தலவாக்கல அடுத்தது வட்டக்கோட்டை. கிரேட் பிஸ்டன் என்ற ஸ்டேஷனை தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மலை முகடெல்லாம் சரியான வடிவம் இருக்கு.
தான் நோரேலியா போறேன்னு சொன்னாங்கிற இடம் நானோயா ஸ்டேஷன். இது நோரேலியா கிட்டே இருக்கிற ஸ்டேஷன். கிட்டத்தட்ட நோரேலியாவிலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர்ஸ் வரும் நானோயா. நாங்கள் இப்போ நானோயாவிலிருந்து பதில் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ ஓக்கியான்ற ஒரு இடம் மட்டும் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். சரியான அடர்த்தியான மரங்கள், சரியாக அந்த அடர்ந்த ஒரு காடு மாதிரி இருக்கு. ஃபைனலாக பதில வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நாங்கள் பதிலில் ரெசார்ட் ஒன்றில் நிற்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசார்டோட டீட்டெயில்ஸ் அது சம்மந்தமான விவரங்கள் பிறகு இன்னும் ஒரு வீடியோவில் தாரேன். இதில் பதில டவுன் வியூ ஃபுல்லாக இருக்குது. இதில் சில சில க்ரௌண்ட் இருக்குது. அந்த க்ரௌண்டோட நேம் எல்லாம் நான் அந்த ரெசார்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க அதில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் பதில டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம்.